நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம். ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். தேவனுடைய வாக்கியத்தை நாம் கவனித்தோம். தேவனுடைய மகத்துவமுள்ள வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி. ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி. வேத புஸ்தகம் ஞானத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்துகிறது. பல ஞானங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம், வாசிக்கிறோம் இல்லையா. பொதுவாகவே உலக ஞானம்னு ஒன்று இருக்கு, லௌகிக ஞானம்னு ஒன்று இருக்கு, பிரபஞ்ச ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. வேதத்திலே சில இடத்துல பேய்க்கடுத்த ஞானம்னு ஒன்று இருக்கு. இப்படி ஞானத்தில் பல ரகம் பல வகைகள் இருந்தாலும், தேவன் தம்முடைய குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக ஏன் நமக்காக மெய்ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம பட்ட படிப்புகள் என்று பல படிப்புகளை மேற்கொண்டாலும் அது நமக்கு தருவது அறிவு, ஆனால் தேவன் நமக்கு தருவது ஞானம், தேவன் நமக்கு தருவது புத்தி. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன் சொந்த வாழ்வில் ஞானத்தை சம்பாதிக்க புத்தியை சம்பாதிக்க அதிக ஆர்வம் கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட பல விஷயங்களை ஜெபத்தில் கேட்கிறோம், ஆண்டவரை இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டவர்கிட்ட பல கோரிக்கைகள், பல எதிர்பார்ப்புகள், பல வேண்டுதல்கள் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு கூட உங்க ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கையில பேப்பர் கொடுத்தோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பக்க பக்கமா எழுதுவோம் ஜப குறிப்பை, பக்க பக்கமா ஜப குறிப்பு எழுதுவோம். எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்போம். எதை தவிர எல்லாமே கேட்போம்? ஞானத்தை தவிர எல்லாமே கேட்போம், புத்தியை தவிர எல்லாத்தையுமே கேட்போம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ உன் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை சம்பாதிக்க விரும்புகிற, ஆனா சம்பாதிக்கிற பல விஷயம் உன் லைஃப்ல வரமாட்டேங்கிறது, அப்படி வந்தாலும் தங்க மாட்டேங்கிறது, அப்படி தங்கினாலும் அது ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்ப்பது உன் வாழ்வில் கிடைக்க வேண்டுமையானால், உன் வாழ்வில் கிடைத்தது தக்க வைக்கப்பட வேண்டுமையானால், நீ முதலாவது சம்பாதிக்க வேண்டியது புத்தியை. அல்லேலூயா. அநேகர் பணத்தை சம்பாதிக்கிறதுல குறிக்கோளா இருக்கிறாங்க, தப்புன்னு சொல்லலை. பணம் சம்பாதிக்கணும்னால எதுதான் மைண்ட்ல வருது? பணத்தை சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும், நகையை சம்பாதிக்கணும், நட்டை சம்பாதிக்கணும். அது என்ன நட்டுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நகைன்னு ஒன்று, நட்டுன்னு ஒன்று வருது, அதை கொட்டுன்னு தான் கேட்கணும். அது என்ன, அது நட்டுன்னு தெரில. நகையை சம்பாதிக்கணும், நட்டை சம்பாதிக்கணும். சில பேர் சொத்துக்களை சம்பாதிக்கணும், லேண்டு லேண்டாக சம்பாதிக்கணும், கிரவுண்டு கிரவுண்டாக சம்பாதிக்கணும். அல்லேலூயா. வரமாட்டேங்குதே. அல்லேலூயா. லேண்டு லேண்டாக சம்பாதிக்கணும், ஏக்கர் ஏக்கராக சம்பாதிக்கணும், கிரவுண்டு கிரவுண்டாக சம்பாதிக்கணும், வீட்டை சம்பாதிக்கணும், வாகனத்தை சம்பாதிக்கணும், இன்னும் பருவம் அடைந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனைவியை சம்பாதிக்கணும், புருஷனை சம்பாதிக்கணும், திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைகளை சம்பாதிக்கணும். இப்போ ஆவிக்குரிய இப்போ எங்களை போன்ற போதக பிதாக்களுக்கெல்லாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், சபைகளை சம்பாதிக்கணும், ஊழியத்தில் நல்ல வளர்ச்சியை சம்பாதிக்கணும், தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த பிஸ்னஸை இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணணும், வருமானத்தை இன்னும் கூடுதலாக சம்பாதிக்கணும்,
இப்படிதான் மனிதனுடைய மனநிலை இருக்கிறது. இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும். நான் சொல்லுகிறேன், எதை நீங்கள் சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கவில்லை என்றால் சம்பாதித்தது தங்க போறது கிடையாது கையிலையும் வாழ்க்கையிலையும். அப்போ எல்லாவற்றுக்கும் மூலதனமானது ஞானமும் புத்தியுமா இருக்கிறது. ஆகவேதான் வேதம் எப்படி சொல்லுகிறது, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்திய சம்பாதி. ஆனா நம்ம ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கிறத தவிர மற்ற எல்லாவற்றையும் சம்பாதிப்பதில் ரொம்ப குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி குறிக்கோளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால்தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது, கிடைச்சாலும் நிலைக்க மாட்டேங்கிறது, எதுவும் வரமாட்டேங்கிறது, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கலாம், அதில் நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதித்து பாருங்கள், தொழில் பல மடங்காக வளர ஆரம்பிக்கும். பல உறவுகள் இருக்கலாம், புதிய உறவுகளை சம்பாதிப்பதை பார்க்கலாம், ஞானத்தை சம்பாதித்து பாருங்கள், அந்த உறவுகள் உங்களுக்கு சுகமான நன்மையை கொண்டு வரும், அந்த உறவுகள் இன்னும் வலிமையாக கட்டப்படும். சில பேர்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு காலம் உங்ககிட்ட உங்கள் கூடவே உண்மையாக நல்லா இருக்க போகிறாங்கன்றது காலம்தான் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நான் கண்டுபிடிச்சேன், காலம் பதில் சொல்லாது, உங்கள் ஞானம்தான் பதில் சொல்லும். நீங்கள் ஞானமாக புத்தியாக எப்படி உறவுகளை கையாளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அந்த உறவு உங்கள் கூட இருக்க போகுது. அதே போல தான் சொல்லுகிறேன், கட்டிய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், சேர்த்து வைத்த சொத்துக்களாக இருக்கலாம், சம்பாதிக்கிற பணமாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், என்னவனால் இருக்கட்டும், அதை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஞானத்தையும் புத்தியும் சம்பாதியுங்கள். ஞானத்தையும் புத்தியும் நீங்கள் சம்பாதித்தால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சம்பாதிச்சிருவீங்க. ஈஸியாக சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, சம்பாதித்தது அத்தனையும் உங்களால் மிக நேர்த்தியை கையாள முடியும், நேர்த்தியை நடத்த முடியும், அது உங்கள் வசத்தில் எப்பொழுதும் தக்க வைக்கப்படும். ஞானமே முக்கியம், புத்தியே முக்கியம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. அல்லேலூயா. இதுதான் வேதத்தின் கூற்றாக இருக்கிறது. அப்போ ஒரு தரமான ஒரு தேவ பிள்ளையினுடைய விருப்பம், உங்க விருப்பம், என் விருப்பம், நம்ம விருப்பம், சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே நம்முடைய தரமான விருப்பம், எதை சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் நமக்கு இருக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும் என்பதே நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேணும். பாருங்க, ஒரு முறை ஒரு மனுஷன், அவங்க லைஃப்பில் அவருடைய லைஃப்பில் எந்த குறையும் இல்லை, எல்லாமே இருக்குது அவர் லைஃப்பில். ஆனால் ஒரு மூணு குறை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவருக்கு பெரிய நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால் அந்த குறை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பார். முதலாவது குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, அவருக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, மனைவி வருத்தப்படுறாங்க, மற்றவங்களாம் இன்னும் திருமணமாகி இத்தனை வருஷமாச்சே, குவா குவா இல்லையா, வயிற்றில் ஒரு புள்ளப்பூச்சி இல்லையா, பூச்சி வரணுமா, புள்ளப்பூச்சி இல்லையான்னு இவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்கறதுனாலேயே இவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், குழந்தை இல்லை என்ற ஒரு குறை ஒன்று. ரெண்டாவது குறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மாவுடைய கண் பார்வை ரொம்ப மங்கலாயிருச்சு. இவரும் பல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்குறாரு, அந்த அம்மாவுடைய பார்வை மங்கிக்கிட்டே போது, பிரைட்டான பார்வை இல்லை. தன் தாய்க்கு சரியான பார்வை இல்லையேன்ற ஒரு ஆதங்கம், அந்த ஒரு குறை அவரை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. மூணாவது, அவர் வாழ்ந்த அந்த தேசத்தில், அந்த கண்ட்ரியில் ஃபுட்பால் டீமு, அந்த ஃபுட்பால் டீம் வந்து அன்னைக்கு அந்த வருஷத்தில் அந்த தேசத்தின் ஃபுட்பால் டீம், அந்த குறிப்பிட்ட தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த டீம் அந்த வருஷத்தில் ஆடிட்டுருக்காங்க. அந்த வருஷத்தில் மட்டுமல்ல, எப்படியாச்சும் எங்கள் டீம், எங்கள் தேசம் ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் வாங்கணும், இது வரைக்கும் எங்கள் தேசம், எங்கள் கண்ட்ரி ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் வாங்கினதே இல்லை. இப்போ இந்த மூணு குறை தான் அவருக்கு, ஒன்று குழந்தை இல்லை, ரெண்டாவது அம்மாவுக்கு பார்வை சரியாக தெரியல, மங்களாக இருக்குது, மூணாவது எங்கள் தேசம், எங்கள் கண்ட்ரி இது வரைக்கும் ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் வாங்கலை, வேர்ல்டு கப் வாங்கணும். இந்த மூணு குறை தான் அவருடைய லைஃப்பில். ஒரு நாள் என்னாச்சு, அவர் ஒரு கடலுக்கு போயிருக்கிறார், நம்ம பீச்சுக்கு போகிற மாதிரி பீச்சில் போய் ஒரு காற்று வாங்கலாம், வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஓரமாக நடந்து போகிறார். ஓரமாக நடந்து போனால் ஒரு பெரிய மீன்,
ஒரு பெரிய கடலுக்குள்ள அந்த மீன் பெரிய அலை அடிச்சி அப்படியே கரவோரமா ஒதுங்கி இருக்கு. கரவோரமா ஒதுங்கின அந்த மீன் கரையில மண்ணுல துடி 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 துடின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. யாராச்சும் என்ன கொண்டு போய் அந்த தண்ணியில விட்டுற மாட்டாங்களா? உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது, மூச்சு தேறி கொண்டிருக்கிறது, துடி துடித்து கொண்டிருக்கிறது. உதவி செய்ய அங்கே யாருமே இல்லை. உயிர் போகிற நேரம் சரியா இந்த ஆள் வந்தார், இந்த மனுஷன் வந்தார். அப்படியே அந்த மீனை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கடலுக்குள்ளே கொண்டு போய் விட்டார் அந்த மீனை. இப்போ மீனுக்கு ஜீவன் வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு. கடலுக்குள்ளே போன மீன் இப்போ வாய் திறந்து பேசுதான். இப்படி பார்க்குறீங்க, கதை தாங்க. அல்லேலூயா. அப்படிங்களா? இது ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு விளங்குறதுக்காக. கடலுக்குள்ள இருந்த மீன் இப்போ வாயை திறந்து பேசுது. என்ன பேசுது? என் உயிரை நீ காப்பாத்தின, என் உயிரை காப்பாத்திட்டேன். நீ மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா நான் செத்து போயிருப்பேன். என் உயிரை காப்பாத்தினதுனால நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும்னு கேளு, ஆனால் ஒன்னே ஒன்று கேளு. என்ன வேணாலும் கேளு, ஆனால் ஒன்னே ஒன்று கேளு. நீ கேட்டதை நான் கொடுக்குறேன். என்னவோ கடவுளே வந்து அப்படியே ஒரு வரம் கொடுக்குற மாதிரி, கடவுளே வந்து ஒரு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அவனு அவனுக்கு அந்த மனநிலை, அந்த மீன் பேசின உடனே. இப்போ இவனுக்கு ஒரு குறை இல்லை, மூணு குறை. ஆனால் மீன் என்ன சொல்லுது? ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, ஒன்னே ஒன்று கேளு கொடுக்குறேன்னு. எப்படி கேட்குறது? எப்படி கேட்குறது? அவன் என்ன தெரியுமா கேட்டான்? அவன் என்ன தெரியுமா கேட்டான்? அவன் கேட்டான் பாருங்க, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு தேவை. எனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் ஃபுட்பால் டீமில் சேர்ந்து அவன் வேர்ல்டு கப்பில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், வேர்ல்டு கப் வாங்குறத எங்கள் அம்மா கண்ணு பார்க்கணும். எனக்கு ஒரு பையன் பிறந்து என் தேசத்தில் மேட்சில் ஃபுட்பாலில் அவன் ஜெயிச்சு வேர்ல்டு கப் வாங்குறத எங்கள் அம்மா கண்ணு பார்க்கணும். அச்சாம் பாருங்க, ஒரே அடி முடிஞ்சு போச்சு. இது ஒரே காலில் ரெண்டு மாங்காய் இல்லை, ஒரே காலில் மூணு மாங்காய். இதுதான் சொல்கிறேன், ஞானம். இதுதான் புத்தி. இதுதான் கடவுள் தராரு நமக்கு. மெய் ஞானத்தை தேவன் அருளுகிறார். நான் சொல்கிறேன், இந்த ஞானம் மட்டும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா என்னத்தை கேட்குறது? இதை கேட்குறதா? இல்லை அம்மாவை கண் வேணும்னு கேட்குறதா? இல்லை குழந்தை வேணும்னு கேட்குறதா? அம்மாவுக்கு கண்ணு வேணும்னு சொல்லிட்டு குழந்தை கேட்கலாம், பொண்டாட்டி கொச்சுப்பா. மனைவிக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கண்ணு கேட்காம போயிட்டு அம்மா கொச்சுப்பாங்க. ஆனால் என்னுடைய லட்சியம் வேர்ல்டு கப் வாங்கணும், அதுவும் நிறைவேறாமல் போயிடும். இப்படி குழம்பி குழம்பி நான் சொல்லட்டுமா? அநேகர் குடும்ப வாழ்வில் இன்றைக்கி குழப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நடத்த தெரியல குடும்பத்தை, குழந்தைகளை நடத்த தெரியல, பிள்ளைங்களை நடத்த தெரியல, மனைவி நடத்த தெரியல, புருஷன் நடத்த தெரியல. ஊழியத்தில் தடுமாறுகிறார்கள். ஊழியம் எப்படி செய்யணும்னு தெரியல, உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, தொழிலை எப்படி பெஸ்ட்டாக முன்னேற்றம் அடைய செய்வது தெரியல, தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு படிப்பை எடுத்துகிட்டு அந்த படிப்பை எப்படி கரெக்டாக நேர்த்தியாய் படித்து நிறைவு செய்ய வேண்டியும் தெரியல, எதுவுமே தெரியல. சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, பல வருஷமாக வண்டி ஓட்டுறாங்க, இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓட்ட தெரில. பார்த்தீங்கன்னா புசுக்கு புசு நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வண்டியை டேமேஜ் பண்ணிடுறாங்க, வண்டி ஓட்ட தெரில. எத்தனையோ வருஷமாக சமைக்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ருசியாக சாம்பார் செய்ய தெரில. எவ்வளவு நாளா துணி துவைக்கிறாங்க, துணி துவைச்சதுக்கு அப்புறம் எடுத்தா தான் தெரியுது, அழுக்கே போல, எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது. வயசுதான் ஏறி போச்சு, ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஞானக்குறைவு, புத்தி குறைவு, ஞானக்குறைவு, புத்தி குறைவு. வயசு அதிகமாயிடுச்சு, எப்படி பேசணும்னு தெரியல. உறவுகள் கிட்ட எப்படி மனிதர்களோடு பேசணும், பழகணும், உறவுகளை எப்படி கையாளணும், உறவுகளை எப்படி கட்டி அதை மேன்மைப்படுத்தணும் தெரிய மாட்டேங்குது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உறவுகளை கேட்பதற்கு முன்னாடி, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, தொழிலை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி, கட்டுறதுக்கு முன்னாடி, லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி, புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. இதை சம்பாதிச்சா எல்லாத்தையும் சம்பாதிப்பேன். சம்பாதிச்சதும் கூட இருக்கும், சம்பாதிச்சதும் தக்க வைக்கப்படும். இல்லைனா வந்த வேகத்தில் பந்து பாருங்க, போன வேகத்தில் திரும்பி, அதனால எப்படி வருதோ அந்த வேகத்தில் அது திரும்பி போயிருது பாருங்க. அப்போது இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை தெளிவாக இருக்கணும். இன்னைக்கே வந்து ஆண்டவர் கேட்டாலும் உனக்கு என்ன வேணும்,
எனக்கு பட்டு போடவே வீண் ஆண்டவரே, வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்க்கு பட்டு போடவே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என் அத்தான் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. பட்டு போட வேணுமா? ஞானமும் புத்தியும் இருந்தால் நீ 10 பேருக்கு 1000 பேருக்கு பட்டு போட எடுத்து கொடுப்ப. அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல வேற மாதிரி ஆயிரும். உன் வளர்ச்சி அபார முயற்சியின் முன்னேற்றம் ஆயிரும். திடீர் வந்து கேட்கிறார் சாலமன் கிட்ட, என்ன வேணும்? சாலமன் கிட்ட வந்து கேட்கிறார், என்ன வேணும்? அவன் யோசிக்கவே இல்லை, அவன் குழப்பமாவே இல்லை, அவன் தெளிவா இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, நகை வேணுமா, நட்டு வேணுமா, ஆஸ்தி வேணுமா, உன்னை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுடைய உசுறு வேணுமா, உன்னை பகைக்கிறார்களே அவர்கள் சாகணுமா, எதிரிகள் அழியணுமா, இல்லை உனக்கு ஒரு பேர் வேணுமா, உனக்கு புகழ் வேணுமா, உன் பேர் கீர்த்தி புகழ்ச்சி பெற்று நீ சிறந்து விளங்கணுமா, ராஜ்யபாரத்தில் உயர்ந்த நிலைக்கு நீ வரணுமா, பெரிய சிங்காசனம் வேணுமா, என்ன வேணும் கேளு. அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, கர்த்தாவே ஞானமுள்ள இருதயத்தை மாத்திரம் எனக்கு கொடுக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வந்து பார்த்து கேட்டா என்ன கேட்பீங்க? சம்பளம் வாங்குற ஆண்டவரை 10,000 பத்த மாட்டேங்குது, 10 நாள்ல ட்ரை ஆயிருது. எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆண்டவரே. இந்த மூஞ்சப்பாரு 5,000 ரூபாய் போட்டு கொடுக்கணுமா அதுக்கு? ஞானமும் புத்தியும் இருந்தால் பணம் கோடிகள் எல்லாம் ஓடி வரும் உன் வசத்தி. நீ கேட்பாங்க, உங்களுக்கு பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? 6,000 கோடி வேணும். 6,000 கோடி, 7,000 கோடி, 10,000 கோடி, என்ன பண்ண போறீங்க? அனாதை இல்லத்து கொடுக்க போறேன், ஆலயத்துக்கு கொடுக்க போறேன். தரிசனமே கிடையாது, லட்சியமே கிடையாது. பணம் வேணும், பணம், பணத்தை கொடுத்து என்ன பண்ண போறீங்க? குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு திருத்திருன்னு பார்த்து நிற்கிறது. ஒண்ணுமே தெரியல, எதுவுமே புரியல. ஞானம் மாத்திரம் இருந்தால் கோடிகள் அல்ல மில்லியன் இருந்தாலும் நேர்த்தியாய் கையாளுவாய், நேர்த்தியாய் கையாளுவாய். எனக்கு சுண்டுனா ரத்தம் வர மாதிரி சக்க சிவேர்னு ஒரு பொண்ணு வேணும். பசங்க ஜபம் எப்படி வேணுமா? சக்க சிவேர்னு பொண்ணு வேணும். அப்படி அப்படி சுண்டி விட்டா அப்படியே ரத்தம் சொட்டணுமா? ஆஹா, நல்லதா இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிளியை வாழ்வில் நடத்துறதுக்கு புத்தி இருக்கா, ஞானம் இருக்கா? புத்தியும் ஞானம் இல்லைன்னா கிளி சிட்டா வந்து சிட்டா பறந்துடும், தங்காது, 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 எதுவுமே தங்காது. அல்லேலூயா. எங்க எந்த பையில எங்கே ஒரு ஓட்டை இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம், ஆஸ்தி, மக்கள், உறவு, எல்லாமே வேணும் வேணும், தங்கணுமே, பைய பொத்தலை அடைக்கணுமே, அதுக்கு தான் தேவை ஞானமும் புத்தியும். நீ பொத்தலை அடைக்காம என்னடா வந்துகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ எதிரியினுடைய உசுரை கெட்டினா எதிரியின் உசுறு மட்டும் உனக்கு கிடைச்சிருக்கும். நீ வெள்ளியும் ஐஸ்வர்யமும் பணமும் பொண்ணும் கெட்டிருந்தா அது மட்டும் உனக்கு கிடைச்சிருக்கும். இல்லை எனக்கு ஒரு பெரிய சிங்காசனம் வேணும்னு கேட்டிருந்தா அது மட்டும் உனக்கு கிடைச்சிருக்கும். இல்லை எனக்கு இன்னும் மக்கள் உதவி செய்யக்கூடிய சேவகர்கள் வேணும்னு கேட்டினா அது மட்டும் உனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீ எதை தெரியுமா கேட்ட? ஞானமுள்ள இருதயத்தை கேட்ட. நீ எதை கேட்டாலும் எல்லாம் சிங்கிளாக கிடைச்சிருக்கும். ஞானத்தை கேட்டதுனால சிங்கிளாக கிடைக்காது, பேக்கேஜாக தான் கிடைக்கும், மொத்தமாக தான் கிடைக்கும். ஞானம் தனியாய் இருக்காது, தனியாய் வராது. ஞானம் இருக்கிறதுல செல்வம் தங்கும், ஞானம் இருக்கிறதுல அறிவு தங்கும், ஞானம் இருக்கிறதுல மக்கள் தங்குவார்கள், ஞானம் இருக்கிறதுல உறவுகள் தங்கும், ஞானம் இருக்கிறதுல எல்லா நன்மைகளும் பொருளும் செல்வமும் கோடிகளும் நிறைவுகளும் சம்பூர்ணங்களும் தங்கும். அது அங்கதான் வந்து இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்டதும் கொடுப்பேன், நீ கேளாததையும் கொடுப்பேன். ஏன்னா கேட்க வேண்டியதை நீ கேட்டதுனால. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க. ஞானமே முக்கியம், புத்தியே முக்கியம். எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதியுங்கள், ஞானத்தை சம்பாதியுங்கள், அறிவை சம்பாதியுங்கள். இந்த உலகத்திலே உங்களை சூழ்ந்து எத்தனையோ மக்கள் உண்டு. எல்லா மக்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை வித்தியாசப்படுத்தி காட்டுவது எது தெரியுமா? உங்கள் ஞானம் மட்டும்தான், உங்க புத்தி மட்டும்தான்.
எத்தனையோ பேர் பாபிலோன் தேசத்தில் இருந்து சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளாக பாபிலோன் தேசத்துக்கு வருகிறார்கள். அத்தனை ராஜகுலத்தை சேர்ந்தவர்களை பார்க்கிலும், பாபிலோனின் ராஜாக்களை பார்க்கிலும், மிகப்பெரிய ஞானம் பெற்றோரை பார்க்கிலும், மிக சிறந்தவனாய் விளங்கினவன் தானியேல். மற்ற எல்லாரை பார்க்கலும் இவனை விசேஷம் உள்ளவனை மாற்றினது எது? ஞானமே, 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 புத்தியே. யோசிப்பு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எகிப்து தேசத்துக்கு போயிட்டு அவனும் அங்கே கைதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கான். எகிப்து தேசத்தில் எத்தனையோ பிரபுக்கள், ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள், மனுமக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரை பார்க்கலும் அந்த பார்வன் பார்க்கிறான், இவன் விசேஷித்த ஆவியை உடையவனாக இருக்கிறான் யோசிப் என்பதை நான் பார்க்கிறேன். ஒரு ராஜாவுக்கு அந்த தேசத்தில் யார் யார் அறிவுள்ளவங்க, புத்தி உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க, அழகு உள்ளவங்க, திறமை உள்ளவங்க எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாரை பார்க்கலும் இவன் தனியாக நிற்கிறான், இவன் ஸ்பெஷலாக நிற்கிறான். காரணம், இவன் ஞானமுள்ளவன். சாலமோனுக்கு முன்பதாகவும் சாலமோனுக்கு பிறகும் அப்படிப்பட்ட ராஜா இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன அவனுடைய ராஜ்ய பாரம், அவனை மாதிரி ராஜ்ய பாரம் பண்ணவங்க வேற யாருமே இல்லையா? காரணம், அவனுடைய ஞானம் அவனை வித்தியாசப்படுத்தியது. நான் சொல்லுகிறேன், உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லாரை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை வித்தியாசப்படுத்துவது தேவன் உங்களுக்கு தருகிற ஞானமும் புத்தியுமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வேகமாய் வாசிங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 3:13-18 வரைக்கும் வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யாருங்க பாக்கியவான்கள், யாருங்க இந்த பூ உலகத்தில் விசேஷமானவர்கள்? ஞானத்தை ஃபோக்கஸ் பண்ற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன். புத்தி மீதும் ஞானத்தின் மீதும் கவனம் செலுத்தி அதில் வளர வேணும், அதில் தேர வேணும், அதை பற்றி கொள்ள வேணும், அதை யூஸ் பண்ண வேண்டும் என்று அதில் முழுமையான கவனத்தை செலுத்தக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. ஞானமும் புத்தியும் உங்கள் வாழ்வில் செயல்படும் பொழுது வெள்ளியோ பொன்னோ என்னென்னலாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை விட இது ரொம்ப ஸ்பெஷலானதான். ஏன்னா ஞானம்தான் இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வருதான். உங்கள் லைஃப்பில் ஞானம்தான் கொண்டு வந்து கொடுக்குதான். முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகர் அல்ல. எனக்கு ஒரு ஐபோன் வேணும், ஆசையா இருக்கு. எனக்கு அது வேணும், வண்டி வேணும், ஆசையா இருக்கு. எனக்கு இது வேணும். நீ எதையெல்லாம் இச்சிக்கிறியோ அதை விட பெஸ்டானது, சிறந்தது ஞானமாய் இருக்கிறது. ஏன்னா அதை விட மேன்மையும் நன்மையுமாய் இருக்கிறது ஞானம். ஏன்னா அதுதான் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்தது, அதின் கையில் தீர்க்காயுசும் அதின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. பாருங்க, ஞானம் வந்தா எல்லாமே வருது. பாருங்க, லைஃப்ல ஞானத்துக்கு ஞானம் வந்து தனியா வராது, அதுக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது, ஞானம் வந்தா தனியா வராதுப்பா. செல்வம், ஆஸ்தி, தீர்க்காயசு, கனம், மகிமை எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி. ஞானத்துக்கு எல்லாம் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் மாதிரி. அல்லேலூயா. அது தனியாக வராது. சிஎம் வராருன்னு வச்சுக்கோங்க, பிஎம் வராருன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளாக வரமாட்டார். அல்லேலூயா. முன்னாடி பல பேர், பின்னாடி பல பேர், சுற்றிலும் பல பேர் நிறைந்து காணப்படுகிறார்கள். ஏன்னா அந்த கும்பல் செட்டப் வந்தாதான் அவருக்கு அது மகிமை. ஞானத்தோடு கூடவே அறிவும் புத்தியும் விவேகமும் தீர்க்காயுசும் செல்வமும் எல்லா நிறைவும் வருவதுதான் ஞானத்தினுடைய தெய்வீக தன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது, அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம். சமாதானம், நிம்மதி, நிறைவு, சந்தோஷம். எந்த பாதை? ஞானத்தின் பாதை. ஞானத்தையும் புத்தியும் சூஸ் பண்ணி அதுல டிராவல் பண்ற பாதை சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். இதை விட வேற என்னங்க வேணும்? ஞானத்தை பற்றி கொள்ளுகிறவன். நான் எதை பற்றி கொள்ளுகிறேன்? ஞானத்தையும் புத்தியையும் பற்றி கொள்ளுகிறவர்கள் எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
கணத்துக்குரியவர்கள் மேன்மை நிறைந்தவர்கள் மிகவும் விசேஷமானவர்கள் ஞானத்தையும் புத்தியையும் கண்டடைகிறவர்கள் அதன் மேல் கவனம் செலுத்துகிறவர்கள் அதில் வளர்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறார்களா சரி இப்போ இவ்வளவு நேரம் ஞானத்தினுடைய விசேஷத்தை பத்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இன்னும் நிறைய பார்க்கலாம் நேரம் நமக்கு அதிகமா இல்லை ஆனா இப்ப அந்த ஞானத்தை எப்படி நாம் நம்முடைய லைஃப்ல பெற்று பிராக்டிக்கல் லைஃப்ல அதை கொண்டு வர்றது அந்த ஞானத்தை எப்படி நம்முடைய வாழ்வில் கவனம் செலுத்தி அதை நம்முடைய லைஃப்ல தக்க வைத்துக் கொள்வது அப்போ ஞானத்தை எங்கே போய் நாம் கண்டடைய முடியும் ஞானத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்கா ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்கா ஏதாவது ஒரு டியூஷன் சென்டர் இருக்கா ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எங்கே செல்வது என்ற கேள்வி நாம் எழுப்புவோமையானால் வேதம் சொல்லுகிறது சத்தமாய் வாசியுங்கள் யோபுவின் புஸ்தகம் 28:12 ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது ஞானம் கண்டெடுக்கப்படுகிற இடம் எது ஞானம் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது எங்கப்பா கிடைக்குது ஞானம் எங்கப்பா கிடைக்குது புத்தி எங்கப்பா கிடைக்குது இங்கே மெயின் ரோட்ல இருக்கிற பாத்திமா ஸ்டோர்ல கிடைக்குதா போயிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துடலாமா ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்துடலாமா அந்த இடம் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க என்ற மாதிரி தான் ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது பாருங்க வசனம் சொல்கிறது தொடர்ந்து வாசிங்கள் பார்க்கலாம் 20 யோபு 28:20 வாசிங்க பார்க்கலாம் இப்படி இருக்கு ஞானம் எங்கே இருந்து வரும் ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே புத்தி எங்க போய் தங்குது தங்குகிற இடம் எங்கே அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது அல்லேலூயா எங்க பாத்துறது பூமியில இல்லையா வானத்திலும் இல்லையா அது ஜீவனுள்ள சகலருடைய கண்ணுக்கு மறைவான ஒரு விஷயம் நீங்க ஒரு தொடுற விஷயம் இல்ல நீங்க பிடிக்கிற விஷயம் இல்ல அதை பார்க்கிற விஷயமும் இல்ல அது எங்கே சென்றாலும் எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் ஞானத்தை எங்கே தேடுவேன் அது பிடிக்க முடியாது அதை பார்க்க முடியாது அதை தொட முடியாது அதை அரவணைத்துக் கொள்ள முடியாது அது ஆகாசத்துக்கு சென்றாலும் அந்த பறவைகளுக்கு கூட அது மறைவாய் இருக்கிறதா அடுத்த வசனம் நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதின் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது நாசமோ மரணமோ தீங்குகள் கூட சொல்லுகிறது அதனால பார்க்க முடியல தொட முடியல பிடிக்க முடியல ஆனா அதனுடைய வெளிப்புற செயல்பாடுகளை அதாவது ஞானத்தின் வெளிப்புற செயல்பாடுகளை அதன் கீர்த்தியை கேட்டோம் நான் சொல்லுகிறேன் ஞானத்தை பார்க்க முடியாது சாலமோனுடைய ஞானத்தை யாரும் பார்க்கல அந்த ஞானத்திலே வெளிப்பட்ட கீர்த்தியை அனைவர் பார்த்தார்கள் அவன் தேசம் மட்டும் சமாதானமா இருக்கு அவன் நாடு மட்டும் சிறப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு நிம்மதியா இருக்கு நிறைவா இருக்கு அப்போ ஞானத்தை பொருள் வடிவில் பார்க்க முடியாது உங்கள் வாழ்வில் அது வெளிப்படக்கூடிய சமாதானம் ஐஸ்வர்யம் உயர்வு ஆரோக்கியம் சம்பூர்ணம் இதன் மூலமாய் அது வெளிப்படுத்தப்படுகிறது அல்லேலூயா அதனுடைய கீர்த்தியை கேட்டோம் என்கிறது தேவனோ அதின் வழியை அறிவார் தேவன் மட்டுமே அதன் வழியை அறிவார் அதின் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அல்லேலூயா அப்ப நீங்க எந்த டியூஷன் சென்டருக்கும் போய் வாங்க முடியாது அதை எந்த காலேஜ்லயும் போய் படிச்சுட்டு எடுத்து வர முடியாது நீங்க அதை ஞானத்தையும் புத்தியும் நீங்க எந்த மனுஷங்கிட்டையும் போய் வாங்க முடியாது காசு கொடுத்து பணம் கொடுத்து அதை சம்பாதிக்கவே முடியாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அல்லேலூயா அப்போ இப்படிப்பட்ட காரியத்தின் மூலம் அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஞானம் என்பது என்ன நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:14 சொல்லுகிறது ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்றாரு நீ ஆகாயத்துல போனாலும் அது கிடைக்காது பாதாளத்துல போனாலும் கிடைக்காது சுத்தி 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 வந்தீக சுத்தி 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 வந்தோங்கன்னு சுத்து சுத்து சுத்தினாலும் கிடைக்காது ஏன்னா கர்த்தாதி கர்த்தர் சொல்றாரு மெய்ஞானம் என்னுடையவைகள் நானே புத்தி நானே ஞானம் நானே புத்தி கர்த்தரே புத்தி கர்த்தரே ஞானம் கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்துங்க பார்க்கலாம் எந்த கிலோ கணக்குலையும் போய் நீங்க வாங்க முடியாது
கர்த்தர் தான் ஞானம், கர்த்தர் தான் புத்தி. அல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமா இருக்கிறார், அவரே தேவனால் நமக்கு புத்தியா இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் தான், எபேசியரின் புஸ்தகம் சொல்லுகிறது, அந்த தெய்வீக அனந்த மெய்ஞானமானது சபையின் மூலமாக நம் மூலமாக அதை வெளிப்படுத்த தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார், பிரியமுள்ளவராக இருக்கிறாராம். சரி, அப்ப இப்ப கண்டுபிடி, ஞானம் தான் பிரதானமானது, அது தனியா வராது, பேக்கேஜா தான் வரும், ஒட்டுமொத்த நன்மைகளின் கூட்டுத்தொகையா தான் அது வரும், எல்லாம் புரியுது. இப்ப ஞானம் எதுனா கர்த்தர் தான் ஞானம், தேவன் தான் ஞானம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் தான் ஞானம்னா அவருடைய வார்த்தை தான் ஞானம். ஆகவேதான் நீங்க மறுபடியும் கூட நேரம் இல்லை, நீதிமொழிகள் 4 5 தொடர்ந்து அப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. ஞானமோ வார்த்தையும், வார்த்தையும் ஞானமோ, ஞானமோ வார்த்தையும், வார்த்தையும் ஞானமோ சேர்ந்து சேர்ந்தே வரும், இணைந்து இணைந்தே வரும். அப்போ என்றைக்கு நமக்குள் தேவனுடைய வார்த்தை தக்க வைக்கப்படுகிறதோ, தக்க வைக்கப்பட்ட வார்த்தையை கேட்டு என்றைக்கு அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறோமோ, அன்றைக்கு ஞானமும் புத்தியும் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தப்படுகிறது. புரிஞ்சவங்களாம் கைத்தட்டி, என்னங்க புரியுது, புரிஞ்சிருச்சியா, என்ன புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சியா, என்ன தெரிஞ்சிருச்சு, சோத்ரம், ஆமீன், ஹாலேலூயா, அதான் தெரிஞ்சது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7:24, மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எந்த மனுஷனுடைய வாழ்வில் புத்தி வெளிப்படுகிறது, எந்த மனுஷனுடைய வாழ்வில் ஞானம் வெளிப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான், என்ன பண்றான், வீட்டைதான் கட்டுறான், வாஸ்து பாருங்க, புத்தி இல்லாதவன் என்றும் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவன் என்றும் வேதம் சொல்லுகிறது. புத்தி இல்லாதவனும் வீடு கட்டுறான், புத்தி உள்ளவனும் வீடு கட்டுறான், புத்தி இல்லாதவனும் குடும்பத்தை கட்டுறான், புத்தி உள்ளவனும் குடும்பத்தை கட்டுறான், புத்தி இல்லாதவனும் தொழில் செய்யறான், புத்தி உள்ளவனும் தொழில் செய்யறான், புத்தி இல்லாதவனும் திருமணம் பண்றான், புத்தி உள்ளவனும் திருமணம் பண்றான், புத்தி இல்லாதவனும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்றான், புத்தி உள்ளவனும் மேற்கொள்றான். ஆனா எது வாய்க்குது, எது நடக்குதுன்னா, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி யார் செய்கிறானோ அவனே புத்திமான், அவன் செய்வதை வாய்க்கிறது, அவன் செய்வதை நிலைக்கிறது. அப்ப புத்தி எங்கே வெளிப்படுகிறது, ஆண்டவர் மிக அழகாக சொல்ல, என் வார்த்தை, என் வசனம், அதை கேட்டு அதை உள்வாங்கி அது உள்ள வேலை செய்யறதுக்கு இடம் கொடுத்து, அந்த வார்த்தையும் அந்த வசனமும் அந்த சத்தியமும் அந்த பிரமாணங்களும் தேவனுடைய கற்பனைகளும் உள்ளே இருந்து தக்க வைக்கப்பட்டு நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய சவால்களிலே, நம்முடைய காரியங்களிலே என்ன செய்வது, ஏது செய்வது என்று நாம் அங்கலாய்க்கும் பொழுது, வலதுபுறம் இடதுபுறம், இந்த பக்கம் போடுமா அந்த பக்கம் போடுமா, இதை சூஸ் பண்றதா அதை சூஸ் பண்றதா, அதை பண்றதா இதை பண்றதான்னு சொல்லி யோசிக்கும் பொழுது உள்ள என்ன இருக்கணும்னா, வார்த்தை இருக்கணும், வசனம் இருக்கணும், பிரமாணம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். வசனமும் பிரமாணமும் சத்தியமும் வாக்குகளும் உள்ளே இருக்குமேயானால் அந்த வார்த்தை வெளியே வரும், வெளியே வருவது உங்க காது கேட்கும், காது கேட்கும் பொழுது அதை செயலை செய்வீங்க. அப்படி செய்யும் பொழுது புயல் வந்தாலும், மலைகள் இடையறி போனாலும், கொந்தளிப்புகள் வந்தாலும், பூமியே அதிர்ந்தாலும், அந்த வீடு நிற்கும், அவன் தொழில் நிற்கும், அவன் குடும்பம் நல்லா இருக்கும், அவன் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவன் எதிர்காலம் சிறப்பா இருக்கும், அவனுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும், அவனுடைய ஊழியம் நல்லா இருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி 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 உள்ள வெளியே அத்தனை பேரும் மச மசன் இல்லாம நல்ல கரங்களை தட்டி வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனுடைய வாழ்க்கையிலே புத்தி வெளிப்படுகிறது, ஞானம் வெளிப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, அவனே புத்திமான். அவங்களுக்கு வர மாதிரி இவனுக்கும் பிரச்சனை வருது, அவங்களுக்கு வர மாதிரி இவனுக்கு போராட்டம் வருது, ஆனா இது நிலைக்குது. இந்த பிசினஸ் நல்லா வருது, இந்த ஊழியம் நல்லா போகுது, இவங்க உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கு, இவங்க செல்வம் தக்க வைக்கப்படுகிறது. ஏன்னா இவன் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. சர்ச்சுக்கு ஏன் வரும், சர்ச்சுக்கு ஏன் வரும், சர்ச்சுக்கு ஏன் வரும், சர்ச்சுக்கு ஏன் வரும், இந்த கேள்வி சர்ச்சு ஆமீன் போட்டோம், அல்லேலூயா. சர்ச்சுக்கு ஏன் வரும், அல்லேலூயா போட்டோம், அல்லேலூயா.
சர்ச்சுக்கு ஏன் வரும்? ஆமென் போட்டோம், அல்லேலூயா போட்டோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு ஏன் போகணும்? ஒரு கேள்வி கேளுங்களேன், சர்ச்சுக்கு ஏன் போகணும்? ஐயா ஒரு கதை சொன்னாரே, அந்த மீன் அந்த கரையில் வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்தது அந்த கதை, சூப்பராக இருக்கும். கதை கேட்டு வார்த்தையை கேட்க, வசனத்தை கேட்க. அப்போ ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை என்னன்னா, வார்த்தை கேட்டு செய்வதுனா, வார்த்தையை கேட்டு அதை உள்ள விட்டு இதயத்துல தக்க வச்சு நாடி நரம்பு ரத்தம் தசை அணுக்கள் ஊன் உடல் ஒட்டுமொத்த உணர்ச்சியிலையும் வார்த்தை கலக்கப்பட்டு அவன் செய்யும் போதெல்லாம் எல்லாமே புத்தியா வெளிப்படுது. அவன் வார்த்தையாவே மாறிடுறான், வசனமாவே மாறிடுறான். அவன் வாழ்க்கை அற்புதமா மாறிடுது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா உனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, பெரிய உத்தரவாதம் இருக்கு. நீ கானானுக்குள் சென்று தேசம், அந்த கானான் தேசம் உள்ள 31 தேசம் இருக்கு, குட்டி குட்டி மாவட்டங்களா உள்ள இருக்கு. இந்த 31 குட்டி குட்டி மாவட்டங்களையும் 31 ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்களை எல்லாம் காலி பண்ணி ஒட்டுமொத்த மக்களுக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கும், 12 கோத்திரங்களுக்கும் அதை பிரித்து அவர்கள் சுதந்திரிப்பதற்கு நீ வழிவகை செய்ய போகிறார். பெரிய வேலை, பெரிய உத்தரவாதம், பெரிய பொறுப்பு. இதை செய்கிறதுக்கு கத்தி வேணாம், இதை செய்கிறதுக்கு உனக்கு புத்தி வேணும். ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவாவை பார்த்து யோசுவா 1:8 சொல்கிறாரு, இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படி செஞ்சு பாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள்வான். எப்படி அவங்கள காலி பண்ணணும்ன்ற புத்தி உனக்கு வந்துடும், எப்படி அந்த தேசத்தை பங்கிடணும் அந்த புத்தி உனக்கு வந்துடும், எப்படி 12 பேர் இருக்காங்களே ஷேர் பண்ற மேட்ரு இருக்கு பார்த்தீங்களா, அத மாதிரி ஒரு கொடுமையான மேட்ரு எதுவுமே கிடையாதுங்க. வீட்டில் மட்டன் ஃப்ரை பண்ணுவீங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணுவீங்க, நீங்க தான் ஷேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு மட்டும் அது இருக்காது, எல்லாருக்குமே போயிடும். ஆமாம், அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு வந்து கேள்வி கேட்குங்க, உன் பெரிய பொண்ணுக்கு மட்டும் நிறைய வச்சிட்டேன், எனக்கு நான் தம்மாத்துண்டு வச்சிட்டேன், உன் புருஷ பிள்ளைங்களே வந்து கேட்கும், ஆனால் உன் புருஷனுக்கு மட்டும் பெருசாக வச்சிட்டேன், எனக்கு நத்தை வச்சேன்னு வந்து கேட்கும். அவ்வளோ பெரிய ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு பொறுப்பு அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்ல, வார்த்தை வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வார்த்தையே பேசு, வார்த்தையே உள்ள விடு, வசனத்தோடு நீ முக்கப்பட்டு கொண்டு இப்படி முக்கப்பட்டு கொண்டே இருப்பேயானால் நீ புத்திமானாய் அறிவாளியாய் வெளிப்படுவாய். அவ்வளவுதான். நீங்க வசனத்தை கேட்க கேட்க, இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க கேட்க, இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இதை நீங்க உள்ள விட்டுட்டே இருக்க 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 ஞானம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா வார்த்தையின் மூலமாய் செயல்படுவது எல்லாமே ஞானமாய் இருக்கும். வார்த்தையின் உள்ள போயிடுச்சுன்னா நம்முடைய செயல்கள் எல்லாமே புத்தியாத்தான் இருக்கும், அது எல்லாமே வாய்க்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நான் புத்தியமா செய்யறது, எப்படி நான் ஞானமா செய்யறது, அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. வசனத்தை உள்ள விட்டுருங்க, அவ்வளவுதான். வார்த்தையை உள்ள விட்டுருங்க, அவ்வளவுதான். பேசுறதெல்லாம் வாக்கு தத்துவம், பேசுறதெல்லாம் வசனம், பேசுறதெல்லாம் வார்த்தை, பேசுறதெல்லாம் தேவனுடைய பிரமாணம், அவ்வளவுதான் போச்சு. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், வெளிப்படுவதெல்லாம் ஞானமாகவே இருக்கும். ஏன்னா உள்ள அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க வசனத்தை, அவ்வளவு ஸ்டாக் இருக்கு உள்ள, அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சதுனால இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில், நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ள என்ன வச்சிருக்கீங்க அதிகமா ஸ்டோர் பண்ணி, இந்த வார்த்தை பேசும், இந்த வார்த்தை கூப்பிடும், இந்த வார்த்தை சொல்லி கொடுக்கும், இதை பண்ணு இதை பண்ணாத, இதை பாரு இதை பார்க்காத, இங்க போ இங்க போகாத, இதை தொடு இதை தொடாத, இப்படி வாழ் இப்படி வாழாத, இதை சொல்லி கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:1, நீதிமொழிகள் 8:1, ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, புத்தி பேசுறது இல்லையோ. தெரியாத உங்களுக்கு புத்தி பேசும்பா, ஞானம் கூப்பிடும்பா, ஞானமும் புத்தியும் கூப்பிடணும் பேசணும்னா கூப்பிடக்கூடிய வார்த்தை உள்ள இருக்கணும்பா. அல்லேலூயா. அது பேசணும்னா உள்ள இருக்கணும். நான் உள்ள என்ன விட்டு வச்சிருக்கோம், ஒரு நெருக்கமான சூழ்நிலையில ஒரு வாக்குத்த வசனம் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேற ஏதாவது கேளுங்க. அப்போ சசிகலா எப்போ வெளியே வராங்க தெரியுமா?
அது வந்து தெரியும். இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு சோறு போட போகுது. ஆமாம், அதான் வந்து உனக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் நிறுத்த போகுது. தெரியுமா? தெரியுமானாலே போச்சு. வசனம் தெரியுமா? வார்த்தை தெரியுமா? இது உன்னை தூக்கி சுமக்குன்னு தெரியுமா? இது உன விடுதலையாக்கும் தெரியுமா? உன் குடும்பத்தை இதை தாங்கும் தெரியுமா? உன் தோல்விகளை வெற்றியா மாத்தம் தெரியுமா? இப்ப நீ இருக்கிறத விட உன் 1000 மடங்கு உன் அதிகமா இதை மாத்தம் தெரியுமா? இது பேசுது, இது கூப்பிடுது. நம்ம என்ன சொல்றாங்க, பேசாம இரு, கம்முனு கடை. அது கூப்பிடுது, ஞானம் கூப்பிடு, கம்முனு கடை. சில பேருக்கு கூப்பிடுறதே இல்லை, ஏன்னா உள்ள எதுவுமே வார்த்தை இல்லை. அல்லேலூயா. டேங்க்ல என்ன இருக்கோ அதில் தான் டேப்பில் வரும். டேங்க்ல தண்ணி இருந்தா டேப்பில் தண்ணி வரும். டேங்க்ல தண்ணி இல்லைன்னா டேப்பில் என்னது, காற்று தான் வரும். சிலத்தில் பார்த்துருக்கீங்களா, டேப் ஓப்பன் பண்ணா புஷ்குன்னு என்ன காற்று தான் வரும். வாழ்க்கையில் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல, ஒன்றுமே வரமாட்டேங்குது. ஏன் ஒன்றுமே வரமாட்டேங்குது? உள்ள அரசியல் கதை, அவநம்பிக்கைகள், பயங்கள், ஏமாற்றங்கள், வாழ்வில் நடந்த சோக கதைகள், தீமை எல்லாம் ஒட்டு மொத்தமாக போட்டு வச்சு அதையும் அசைப்போட்டு அசைப்போட்டு அதுக்கு நல்ல தீனி கொடுத்து தீனி கொடுத்து அதையும் யோசிச்சு யோசிச்சு அதில் கவனம் செலுத்தி வாரத்துக்கு ஒரு நாள் தான் இதுக்கு மதிப்பே. சும்மா கையில் வச்சு வரும், ஹல்லேலூயா ப்ரைஸலோ, மற்றபடி இதுக்கு மதிப்பே கிடையாது. அப்போ உள்ள என்ன இருக்கோ அதுதானே வெளியே வரும். சொல்லுங்க பார்க்கல, உள்ள என்ன இருக்கோ அதுதானே வெளியே வரும். அப்போ புத்தி வெளியே வரணும், ஞானம் வெளியே வரணும்னா வார்த்தை உள்ள இருக்க வேணும். ஹல்லேலூயா. நீங்க விதைய விதைச்சதுக்கு அப்புறம், மண்ணுக்குள்ள விதைய விதைச்சதுக்கு அப்புறமா மண்ணை நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வளருவது நிச்சயமாய் ஒரு விருட்சமாகத்தான் இருக்கும். வசனத்தை நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா நீங்க நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே வெளிப்படுவது அது ஞானமும் புத்தியுமா தான் இருக்கும். வெடி வச்சதுக்கு அப்புறமா, வெடி 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 வச்சதுக்கு அப்புறமா அதை வெடிக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். சொல்லுங்க, தானாவே வெடிச்சிருவோம். பத்த வச்சு, வெடிக்கு பத்த வச்சுட்டு அது எப்போ வெடிக்கும்னு, அது வெடிக்கிறதுக்கு நீங்க எதையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. தானா வெடிச்சிரும். வார்த்தையும் வசனத்தையும் உள்ள விட்டுட்டதுக்கு அப்புறமா ஞானம் எப்படி வெளியே போடும் நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானா வெளியே வந்துடும். பாம்பு கடிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தர் எப்படி சாவடிக்கலாம்னு பிளான் பண்ணாதீங்க. பாம்பு கடிச்சதுன்னா ஆளு தானாவே போயிட்டு கேஸ் தான். அது வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா ஞானம்தான் வெளியே வரும், புத்தி தான் வெளியே வரும். வாசிக்க பார்க்கலாம், சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 98 வசனம். 119 சங்கீதம் 98 வசனம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. பாருங்க, இவன் வார்த்தை கற்பனையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த கற்பனை, இந்த வசனம், இந்த வார்த்தை, இதன் மேல நான் கவனம் செலுத்துறதுனால, இதை என்னுடைய மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சதுனால, இந்த வார்த்தை ஸ்டோர் பண்ணி வச்சதுனால சொல்லுகிறார், என்னை அழுத்தி வைக்கக்கூடிய சத்துருக்களை விட நான் ரொம்ப புத்திமானா இருக்கிறேன். சத்துருக்களை விட நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். அவன் என்னை கவிழ்க்க பார்க்கிறான். ஆனா கடவுள் கொடுத்த ஞானம் அவனுக்கு முன்னாடி எனக்கு பந்தியை ஏற்படுத்தி, அவனுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்தி வச்சு, அவனை விட சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது கடவுளுடைய வார்த்தை. வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால். ஆண்டவருடைய வசனங்கள், கற்பனை, வசனம், சாட்சி எல்லாமே வார்த்தையை தான் குறிக்குது. கற்பனை, வசனம், சாட்சி, அந்த சாட்சி தான் என்னுடைய மெடிடேஷன். அதாவது வசனத்தை நான் என்ன பண்றேன்னா, சும்மா படிச்சுட்டு படிச்சுட்டு மூடி வைக்கல, அதில் இருக்கக்கூடிய சாரத்தை அப்படியே நான் உறிஞ்சி எடுக்கிறேன். வேதத்தில் தேவன் சொல்லியிருக்கக்கூடிய நலமான வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் உறிந்து எடுத்து எனக்குள் அப்படியே பதிச்சு நான் வைக்கிறேன். அதுதான் தியானம். அப்படி பதிச்சு வச்சு பதிச்சு வச்சு உள்ள அப்படியே அப்படியே ஜூஸை குடிக்கிற மாதிரி, ஜூஸை உள்ள இறக்குற மாதிரி நான் அப்படியே அந்த சாரத்தை இறக்கிக்கிட்டே இருக்கிறதுனால
எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாரை விட நான் ரொம்ப அறிவுள்ளவனா ஞானம் உள்ளவனா புத்தி உள்ளவனா மாறிட்டேன். வார்த்தை செய்து பாருங்க, வார்த்தைக்குள்ள போன உடனே இவ்வளவு வேலையை அது பண்ணுது பாருங்க. அடுத்த வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். இப்ப சொல்றாரு, ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் மதிக்கிறோம், பிதாக்கள் மார்கள் எல்லாரையும் மதிக்கிறோம், ஆனா வார்த்தைக்குள்ள வந்தீங்கன்னா அவங்கள விட டாப் டக்கர்ல போயிருவீங்க. அவங்க இன்னும் தேர்ட் கியர்லயே போயிட்டு இருப்பாங்க, நீங்க டாப் ஃபிஃப்த் சிக்ஸ்த் மேல போயிட்டே இருப்பீங்க. வார்த்தை உங்களை அடுத்த கட்ட உயரங்களுக்கு, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை அடுத்து செல்வது தேவனுடைய வார்த்தை. அதான் உடைய கட்டளை. அதை நான் பிரியமா இருந்து அதன்படி தான் நான் செய்யணும்னு சொல்லி அதை உள்ள வச்சு அதை பேசுறது என் காதலை கேட்க வச்சு அதை நடைமுறைப்படுத்துகிறதுனால நான் சத்துருக்களை விட ஞானம் உள்ளவன், எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்களை என் டீச்சர்ஸை விட நான் ஞானம் உள்ளவன், என்னுடைய முன்னோர்களை விட நான் ஞானம் உள்ளவனாய் மாறிவிட்டேன். ஏன்னா என்னுடைய முழுமையும் என் மனம் எண்ணம் உள்ளம் உணர்வு சிந்தை சித்தம் ரத்தம் நாடி நரம்பு எல்லா உணர்ச்சியும் வார்த்தை வசனம் வசனம் வாக்கு தத்துவம் வார்த்தை வார்த்தை வசனம் உள்ள போயிட்டே இருந்ததுனால வெளிப்படுவது எல்லாமே ஞானம், வெளியே வருவது எல்லாமே புத்தி. இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிய ஸ்பாஞ்ச் தெரியும் உங்களுக்கு, பஞ்சு ஸ்பாஞ்ச், அந்த ஸ்பாஞ்சு தூக்கி தண்ணியில் முக்குங்க, முக்கி அப்படி எடுங்க. அல்லேலூயா. எடுத்தது இப்போ அந்த ஸ்பாஞ்ச் எதுக்குள்ளே முக்கப்பட்டிருக்கு, தண்ணிக்குள்ளே முக்கப்பட்டதுனால முக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஸ்பாஞ்சு எங்கே தொட்டாலும் என்ன தான் வரும், தண்ணி தான் வரும். வார்த்தைக்குள்ளே முக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுறது எல்லாமே ஞானமாக தான் இருக்கும், எல்லாமே புத்தியாக தான் இருக்கும். வார்த்தை உள்ளே வந்துடுச்சுன்னா அறிவு புத்திய ஞானத்தை சம்பாதிச்சிட்டீங்க, சம்பாதிச்சிட்டீங்க. நான் வசனம் சொல்லுது அது தனியா இருக்காது, உன் கூட வார்த்தை வந்தா ஞானமும் புத்தியும் வந்தா உன் கூட செல்வம் தங்கும், உறவு தங்கும், பணம் தங்கும், பொருள் தங்கும், மக்கள் தங்குவார்கள், நன்மைகள் தங்கும், நிறைவுகள் தங்கும், சமாதானம் தங்கும், சந்தோஷம் தங்கும், எது தங்காது, எல்லாமே உன் வாழ்வில் உன் வசத்தில் இருக்கும் என்பது தேவன் சொல்லுகிற வாக்கு. அவர் நமக்காகவே இந்த மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் சொந்த லைஃப்ல என் சொந்த வாழ்க்கையில வார்த்தைக்கு முழுமையாய் நான் கவனம் செலுத்தி இந்த வசனம் உள்ள இருந்தா தானே செய்ய முடியும். அல்லேலூயா. இங்க சாம்பார் எப்படி செய்யணும்ன்றது உங்க மைண்ட்ல இருந்தா தானே செயல வெளிப்படும். கார் எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சென்ஸ்ல உணர்வு நிலையில உங்க கான்சியஸ்ல அந்த சிஸ்டம் இருந்தா தானே வெளிப்பட முடியும். நம்முடைய பிரதர்ஸ் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வாசிக்கிறாங்க, புஷ்குன்னு வாசிக்கிறாங்களா, வாசித்து 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 அதுபடியே ஆழமான மனநிலைக்கு சென்று கண்ணை மூடிக்கிட்டே வாசிக்கிறாங்க பிரதர்லாம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அல்லேலூயா. மெய் அப்படி அப்படி வருது பாருங்க. ஏன்னா உள்ளே போய் போய் உணர்வு சித்தம் நாடி நரம்பு தசை அணுக்கள். நீங்கள் வின்னி பிரதரை பார்ப்பீங்களே, நான் தெரியல ப்ளே பண்ணும்போது நான் அப்படி ஓர கண்ணாக பார்ப்பேன். அவர் விரல் மட்டும் வாசிக்காது, மொத்தமாக வாசிக்கும். தலை முடியிலிருந்து நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நான், மொத்தமாக வாசிக்கும். ஆமோஸ் பிரதர் அப்படி தான், ஃபுல்லாகவே வாசிக்கும். ஏன்னா ஃபுல்லாக இசை நிரம்பி இருக்கு, வெளியே வந்தாலே அது அப்படி தான் இருக்கு. வார்த்தை ஃபுல்லாக நிரம்பி இருந்தா கவலையப்படாத, உன் பேச்சு உன் பார்வை உன் செயல் நீ செய்கிறது நீ யோசிக்கிறது எல்லாமே ஞானம், எல்லாமே புத்தி. வேற என்ன வேணும், ஞானத்தை நீ சம்பாதித்தா நான் சொல்கிறேன், புத்தியை நீங்கள் சம்பாதிச்சா நான் சொல்கிறேன், அது தனியாக இருக்காது, அது அக்கா தங்கச்சியோடு பிறந்தது, அது அண்ணன் தம்பிங்களோட பிறந்தது. என்ன அண்ணன் தம்பி என்ன அக்கா தங்கச்சி, என்னையா எங்கள் அக்கா தங்கச்சிங்களா, ஒரே தலைவலியா, அந்த அக்கா தங்கச்சி இல்லை இது, அந்த அண்ணன் தம்பி இல்லை இது. ஞானத்தோடு கூடவே கணம் இருக்கும், தீர்க்க ஆயுசு இருக்கும், ஞானத்தோடு கூடவே உனக்கு சேர்ந்த அறிவு இருக்கும், ஞானத்தோடு கூடவே சேர்ந்து உனக்கு ஆஸ்தி இருக்கும், உறவுகள் இருக்கும், நல்ல செல்வாக்கு இருக்கும், மேன்மைகள் இருக்கும், உன் கீர்த்தி தேசமெங்கிலும் பரவ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்காக வைத்திருக்கிற மெய்ஞானம் வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், உள்ள வேலை செய்யறதுக்கு இடம் கொடுங்க, செயல்கள் ஞானமாய் புத்தியாய் வெளிப்படும். அல்லேலூயா.